ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் ஸ்பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்து தற்போது எம்பி ஆக போறாங்க. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். தமிழகத்தில் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக 38 இடங்களை கைப்பற்றினாங்க. அதிமுக ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் வெற்றி பெற்றாங்க. இதுல அதிமுக கூட கூட்டணி வச்சிருந்த பாமகவோட அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தர்மபுரி தொகுதியில போட்டியிட்டு தோல்வியை சந்திச்சாங்க. அதே போல தமிழகத்தில் நடைபெற்று முடிந்த 22 தொகுதிகளுக்கான சட்டமன்ற தொகுதிகளின் இடைத்தேர்தலில் திமுக 13 தொகுதிகளை வெற்றி பெற்றாங்க. இதன் மூலமா எம்எல்ஏக்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் தற்போது அதிமுக மற்றும் திமுக இந்த இரண்டு கட்சிகளுக்குமே தலா 3 மாநிலங்களவை உறுப்பினர்கள் பதவி வந்து கிடைக்க போகுது. கடந்த முறை மாநிலங்களவை உறுப்பினராக இருந்து வந்த எல்லாத்தோட எம்பிக்களின் பதவியும் தற்போது முடிவடைஞ்சிருக்கு. இதனைத் தொடர்ந்து இந்த ஜூலை மாதம் 18 தேதி அந்த மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தல் வந்து நடைபெறுகிறது. இதுல திமுக தன்னுடைய 3 மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையில 2 பதவியை திமுகவுக்கும் 1 பதவியை தன்னுடைய கூட்டணி கட்சியான அதிமுகவுக்கும் ஒதுக்கியிருக்காங்க. அதிமுக கட்சி பாமக கூட கூட்டணி வைக்கும் போதே ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை கொடுக்கறதா வாக்குறுதி கொடுத்துதான் அவங்க கூட கூட்டணி வச்சாங்க. இருந்தாலும் பாஜக அதிமுக கூட கூட்டணி காரணத்தினால ஒரு மாநிலங்களவை எம்பி பதவிய நீங்க எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாஜகவோட தலைமை அதிமுகவுக்கு ரொம்பவே அழுத்தம் கொடுத்தாங்க. இதனால டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கிடைக்குமா அப்படின்னு ரொம்பவே சந்தேகத்துல இருந்துச்சு. இருந்தாலும் அதிமுக தான் கொடுத்த வாக்கை காப்பாற்றும் விதமா தற்போது அன்புமணி ராமதாஸ் அவர்களை இந்த தேர்தலில் நிப்பாட்டியிருக்காங்க. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தர்மபுரி தொகுதியில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தோத்து இருந்தாலும் கூட அதிமுகவோட தலைமை அவங்களுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலில் நிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கடந்த முறையே மாநிலங்களவை உறுப்பினர் பதவியில் இருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.